இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு உப்மா செய்ய போகிறோம். அதே மாதிரி இது வந்து ரொம்ப பழைய ரெசிபி தான், ஆனால் வந்து இது எப்பயுமே நம்மளுக்கு வந்து நல்ல கை கொடுக்கும். இது என்ன ரெசிபினா இட்லி உப்மா. இட்லி உப்மா வந்து காலையில் நம்ம இட்லி ஊற்றுனா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு ரெண்டு மூணு இட்லியாவது வந்து அது வந்து மீதமாகும். அதை வந்து உடனே அன்றைக்கி நைட்டே கூட நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடணும். அந்த இட்லியை நம்ம எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா அப்படியே நம்ம எடுக்கும்போது கல் மாதிரி இருக்கும். அதை நம்ம உதுத்து விட்டுட்டு நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம இது வந்து இன்னைக்கு சுட்டோம்னா உடனே செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கிறனால நம்ம தூக்கி உள்ளே வச்சுட்டு கூட செஞ்சுக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், காலை நைட் வந்து டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி வந்து ஒரு எட்டு இட்லி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம், இது வந்து இட்லி உப்மான்றனால கொஞ்சம் எல்லா இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் நல்லா நிறையா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கு. ரெண்டு பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் எடுத்துக்கிறோம். மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் இது வந்து வரமிளகா, மிளகா வத்தல் வந்து ஒரு எட்டு மிளகா வத்தல் அந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. ஒரு இட்லிக்கு ஒரு மிளகா வத்தல் அந்த அளவு காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் வேறு எந்த மிளகாத்தூள் எதுவும் போட போகிறதில்ல, இந்த வத்தலில் இருக்கிற காரம் தான். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இஞ்சியை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நாங்கள் தட்டி எடுத்துருக்கோம், நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சோண்டு, பெருங்காயத்தூள் போட்டுக்கறணும். கொத்தமல்லி தழை. இப்போ வந்து இந்த இட்லியை வந்து நார்மலாக வந்து கையை வச்சு உதுத்து விடுறதை விட நான் ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது, அது என்னன்னு பாருங்கள். இட்லியை வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணிக்குள்ளே போடுங்க. தண்ணிக்குள்ளே போட்டுட்டு இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது வந்து நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்காத இட்லியும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா உதிர உதிராக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷத்தில் போட்ட உடனே இப்படி கையை வச்சு நான் அப்படி அமுக்கி விட்டோம்னா பாருங்கள் நல்லா உதிர உதிராக கிடைக்குது. பாருங்கள் நீங்கள் நார்மலாக இட்லியை எடுத்து அப்படியே ஊற்றிங்கன்னா கட்டி முட்டியமாக வரும், சின்ன சின்ன பீஸாக வரும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்படியே நல்லா ரவை உப்புமா எப்படி இருக்குமோ அது மாதிரி ரவ ரவையாக வந்துடும் இட்லி. இட்லியை எடுத்துட்டு தண்ணியை லைட்டாக அப்படி வடித்து விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி ஊற்றுறோம். இதே மாதிரி எல்லா இட்லியும் நம்ம ஊற்று விட்றோம். இப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து இட்லி வந்து ட்ரை ஆனது கூட நல்லா சாஃப்ட் ஆயிரும். கொஞ்சம் ஈரப்பசம் இறங்கி நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரே மாதிரி உதிர் உதிராக வரும், செப்பரேட் ஆயிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஊற்று விட்டோடனே நம்ம இப்போ வந்து தாளிக்க போகிறோம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறோம். கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சத பிறகு நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கிறோம். உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். ரெண்டும் நல்லா செவக்க வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி, கருவேப்பிலை, வத்தல் சேர்த்துக்கிறோம். இந்த மிளகாய் வத்தலும் நல்லா சிவப்பாக வரணும். பெருங்காயம், மஞ்சத்தூள், வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம இட்லியில் உப்பு சேர்த்துருந்தாலும் இந்த வெங்காயத்துக்கு இந்த தாளிக்கும் போது சேர்க்குறது நல்லாயிருக்கும், அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஊற்று வச்ச இட்லியை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த இட்லி வந்து சும்மா அப்படியே லைட்டாக கலர்னா பத்தாது, நல்லா அந்த இட்லியில் வந்து சூடு வரணும். ஏற்கனவே நம்ம ஃப்ரிட்ஜில் வேறு வச்சுருக்கோம், பழைய இட்லி வேறு, அதனால நல்லா வந்து அதுலேருந்து புகை மாதிரி வரும், ஆவி வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கணும்.
நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது, எதுவும் செய்ய போகிறதில்ல. அதனால் நல்லா வந்து இதிலையே இந்த நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஆவி வரும் அதளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து கேரட்டை கூட துருவி சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. இது வந்து ஒரு திடீர்னு செய்கிறதுனால நம்மளுக்கு இட்லியில் இட்லி இந்த சட்னி எதுவும் இல்லாதப்ப டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இது நல்லா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி எதுவும் தேவையில்லை இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. இப்போ நம்ம இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஜீனி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டோம்னா நம்ம இட்லி உப்புமா ரெடி. இதில் வந்து நான் வத்தல் போட்டிருக்கேன், வேணும்னா பச்சை மிளகாய் போடலாம். ஆனால் வந்து இந்த மிளகா வத்தலுக்கு இந்த இட்லி உப்புமா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நம்ம இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.